ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா நாம் அன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா அதாவது மரணமே ஒன்று இல்லை என்றால் எப்படி இருக்கும் இந்த உலகம் இந்த உலகத்தில் பிறவி எடுப்பவர்கள் அனைவருமே இறக்காமல் இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் இந்த உலகம் பாடல்கள் கூட இருக்கின்றது அதாவது மரணமே ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று பாடல்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள் அந்த பாடல்கள் என்னவோ நாம் கேட்பதற்கு சரியாக இருந்தாலும் அது உண்மையல்ல அதாவது இந்த உலகத்தில் பிறவி எடுப்பவர்கள் அனைவருமே இங்கே தான் இருக்கின்றார்கள் அவர்கள் திரும்ப செல்வதே இல்லை ஒருமுறை இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுத்துவிட்டால் திரும்ப இந்த நடிப்பு காலம் ஐந்தாயிர காலச்சக்கரம் முடிவடையும் வரை நாம் இங்கேதான் ஒரு உடலை விட்டு நம்முடைய கர்ம கணக்குகளுக்கேற்ப நாம் மற்றொரு உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் உண்மை அதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் அதாவது காலச்சக்கரம் என்பது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரமாகும் இதுதான் வேர்ல்டு சைக்கிள் அதாவது இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுப்பதற்கு முன்பு இதுதான் பூமி என்று காட்டப்பட்டிருக்கின்றது இந்த பூமியிலே நாம் பிறவி எடுப்பதற்கு முன்பாக நாம் பரந்தாமத்திலே இறைவன் இதுதான் இறைவன் இங்கு பரந்தாமத்தில் இறைவன் பரமாத்மாவாக இருக்கின்றார் ஆத்மாக்கள் எல்லாருமே பரந்தாமத்திலே நாம் இங்கே இருக்கின்றோம் இது அதாவது அனைத்து கோள்களையும் தாண்டி இங்கு சூரியனோ சந்திரனோ இங்கே ஒளி வீசுவதில்லை இங்கு நிறத்திலான உலகமாக இருக்கின்றது இந்த உலகத்தில்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுமே பிறவி எடுப்பதற்கு முன்பாக பறந்தாமத்திலே தான் இருந்தார்கள் நாமும் அங்கே இருந்துதான் இந்த பூமி அதாவது ஆரம்பத்திலே சக்தி யுகம் இதுதான் சக்தி யுகம் சக்தி யுகத்தில் ஆரம்பத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் முதலில் பிறவி எடுத்தது பிறவி அதாவது அவங்கவுங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ப தூய்மைக்கேற்ப பிறவி சிலர் இந்த இடத்திலும் சிலர் இந்த இடத்திலும் சிலர் அதாவது நரகம் தோன்றி பிறகு பிறவி எடுப்பார்கள் ஒரு முறை நாம் இங்கே பிறவி எடுத்துவிட்டால் மறுபடி மறுபடி நாம் உடலை மாற்றிக்கொண்டேதான் இருக்கின்றோமே தவிர மீண்டும் இங்கே பரந்தாமம் செல்வதில்லை இந்த உலக கால சக்கரம் அதாவது இங்கே வந்து கலியுகத்தின் இறுதி இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் இந்த உலகம் இப்போது மீண்டும் தூய்மையாக அதாவது இந்த கலியுக காலங்கள் முடிந்து இப்போது மீண்டும் சொர்க்கமாக மாற இருக்கின்றது இந்த சொர்க்கமாக மாறுகின்ற இந்த நேரத்தில்தான் இறைவன் வந்து இந்த பழைய உலகத்தை இப்போது தூய்மைப்படுத்துவதற்காக ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் ராஜயோகம் என்று நாம் முரளி என்று பதிவு செய்து வருகின்றோம் நீங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு உங்களுடைய பல பிறவிகளுடைய கர்ம கணக்குகளை பாவங்களை எரித்து மீண்டும் இந்த ராஜயோகத்தில் உள்ள தூய்மையான குணங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் பிறவி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை பதிவு செய்வதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நீங்கள் இப்போதான் இந்த பதிவை முதல் முறையாக பார்க்கின்றீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ओम शांति